ஒரு மரத்தில் ஒரு குருவி உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அதை மூணு நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நண்பர் சொன்னால், அந்த குருவியை பிடிச்சி நம்ம அடித்து நம்ம சாப்பிட்லாம்டா அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் சொன்னால், வேண்டாம்டா அதை பிடிச்சி நம்ம கூண்டுக்களை போட்டு வளர்த்தலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் மூணாவது நண்பர் சொன்னான், வேண்டாம்டா அது இப்போ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்குது, அது சந்தோஷமாகவே இருக்கட்டும் அப்படின்னு அந்த மூணாவது நண்பர் சொன்னான். இந்த மூணு பேரில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குது? எங்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், மூணாவது நண்பன். ஏன்னா அவன் சுய ஆசையை பார்க்காம அந்த குருவியை நேசித்தான். சாதாரண குருவியை நேசித்த இந்த நண்பனையும் நமக்கு பிடிக்குதுன்னா நம்ம கடவுளோட அன்பை கொஞ்சம் பார்ப்போமா? யோவான எழுதின நற்செய்தி 3:16 தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தாருங்க. உயிரை கொடுத்த கடவுளுக்காக நம்ம எதையுமே ஈடாக கொடுக்கவே முடியாதுங்க. ஆனாலும் நம்மளோட வாழ்க்கையை ஒரு சின்ன காணிக்கையா அவருக்கு ஒப்பு கொடுப்பாமா?